வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் நிறையா ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். சினிமா சம்மந்தமான ரிவ்யூஸ், புத்தகம் சம்மந்தமான ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் பற்றி தான் நான் பேச போகிறேன். சமீப காலமாக நான் பெரும்பாலும் புத்தகம் படிங்க அப்படி சொல்லிட்டு யாருக்குமே நான் பரிந்துரை செய்கிறது கிடையாது. புத்தகம் படித்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட விருப்பம், அது சுயம் சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நபர் யோசித்தால் மட்டும்தான் அவரால் வந்து புத்தகத்தை எடுத்து படிக்க முடியும். இயல்பாக பார்த்திங்கன்னா ஒரு வாசிப்பு பசி அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அந்த நபருக்கு. அந்த நபருக்கு அது இருந்தால் மட்டும்தான் புத்தகத்தை எடுத்து படிக்க முடியும். இன்றைய சூழலில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சிரமமான காரியமாக இருக்கும். எதுக்கடா அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு 500 1000 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாவலை படிக்கிறது அப்படிங்கிறது பெரும் கடும் தவம் போல தான் அதை எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கான நேரம் ஒதுக்கி அதை படிக்கிறது அப்படிங்கிறது. நான் சமீபத்தில் படித்த ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரெஃபர் பண்ணல, பட் நான் படித்த புத்தகத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஜே பிரான்சிஸ் கிருபா எழுதுன கன்னி அப்படிங்கிற ஒரு நாவல். ஜே பிரான்சிஸ் கிருபா பொறுத்தளவில் அவர் ஒரு எழுத்தாளரை கடந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு. நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்கார். அவர் எழுத வரதே பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறதுக்காக தான் எழுத்து உலகத்துக்கு வர்றாரு. கண்ணதாசனை படிச்சுட்டு கண்ணதாசன் மேலே ஒரு ஈடுபாடு மூலியமாக தன்னோட அப்பாவுக்காக ஏதாவது எழுதணும்னு சொல்லிட்டு எழுத வர்றாரு. அது கிருபாங்கிறது அவரோட நண்பருடைய பெயர், அதையும் சேர்த்து தன்னோட பெயரோடு இணைச்சிக்கிட்டாரு. அப்படியே எழுத ஆரம்பித்தவர் தான், நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த கன்னி நாவல் 2007 ஆனந்த விகடன் விருதும், அதே போல் 2008 நெய்தல் அமைப்போட சுந்தரராமசாமி விருதும் இந்த நாவலுக்கு கிடச்சிருக்கு. ஒரு வித்தியாசமான எழுதக்கூடிய ஒரு நபர், ஆனால் இந்த உலகம் அவர் ரொம்ப நாள் வாழ வைக்கல, அதுதான் உண்மை. அழகர சாமியின் குதிரை, வெண்ணினா கபடி குழு, ராட்டினம், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்துட்டு இவர் பாடல் எழுதியிருக்காரு. காமராஜ் படத்துக்கு கதை வசனம் இவர் தான் எழுதியிருக்கார். இவர் வந்து கவிதை எழுதுறதில் தன்னை தனித்துவப்படுத்திக்கிறார், தன்னோட அடையாளப்படுத்திக்கிறார். மல்லிகை கிழமைகள், ஏழுவாள் நட்சத்திரம், நிழலன்றி ஏதும் பெற்றவன், இந்த மாதிரியான சம்மணசுக்காடு, இந்த கவிதைகள்லாம் பார்த்தோன்னா இவரோட ரொம்ப முக்கியமான கவிதை தொகுப்புகள். இந்த கவிதை தொகுப்பு மூலியமாக தான் இவர் வந்து அறிமுகங்கிறாரு. கன்னி நாவல் ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாக பார்க்கப்பட்டது. இந்த நாவலை நான் ஆரம்பத்தில் எடுத்து படித்தேன், ஆனால் என்னால் வந்துட்டு தொடர்ச்சியாக படிக்க முடியல. ஒரு சலிப்பை ஏற்படுத்திச்சு வாசிப்பு அப்படிங்கிற விஷயம். புத்தகத்து மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக வாசிட்டே இருந்தோம்னா தான் அந்த பழக்கம் நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும். இடையில கேப் விட்டோம்னா பண்ண முடியாது. ஸோ அப்படி கேப் விட்டனால என்னால் வந்து ஒரு 500 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நூல் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் புற உலகில் ஏற்படக்கூடிய சலிப்புகள், நமக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும், நமக்கு ஒரு ரிலாக்ஸ் தேணும் அப்படின்றப்ப அப்படி தான் ஒரு சவாலாக தான் மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த முறை நான் வந்து விடலை, விடாமல் அதை ஏற்படுத்தி படித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த நாவலை பொறுத்தளவில் இது ஒரு தொடர்ச்சியான நேர்கோட்டுத்தன்மையில் போகக்கூடிய கதை கிடையாது, ஒரு நேர்கோட்டுத்தன்மையற்ற ஒரு கதையாக தான் இருக்கும். கதையில் வித்தியாசமாக அப்படின்னு நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னம்னா அந்த கதையோட மொழிநடை தான். ஏன் ஆரம்பத்தில் என்னால் இந்த கதைக்குள்ளே உள்ளே போக முடியலன்னா அந்த மொழிநடை ரொம்பவே டஃப்பாக இருந்தது. கொஞ்சம் மாறுபட்ட ஒரு மொழிநடையாக இருந்தனால என்னால் வந்து அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் போக போக என்னால் உள்வாங்க முடிஞ்சுது. மற்ற எழுத்தாளர்கிட்டருந்து பிரான்சிஸ் கிருபா எப்படி வேறுபடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட முக்கியமாக அவரோட மொழிநடை தான், கவித்துவமான ஒரு மொழிநடை. கவிதை வழியாக ஒரு நாவலை சொல்ல முடியுமா, கவித்துவ மொழியோடு ஒரு நாவலை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இவற்றிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியிருக்குது. சரி, இந்த கன்னி நாவல், கன்னி நாவல் அப்படிங்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மையப்படுத்தி நகருது இந்த கதை. ஸோ அந்த பாண்டிங்கிற ஒற்றை கதாபாத்திரம் தான் கதை முழுக்க போகுது. அந்த பாண்டிங்கிற ஒரு கதாபாத்திரம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படியெல்லாம் உள்ளே கொண்டு வரணுன்றது அந்த நாவல். இந்த நாவல்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நேர்கோட்டுத்தன்மையற்ற அப்படின்ற அடிப்படையில் இருக்கனால கதை வெவ்வேறு வடிவத்தில் போகுது. முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஒரு பாதி தாண்டன பின்னாடி ஒரு கதை நகரும், அந்த நகர்வை கடந்து அதோடய இறுதி அத்தியாயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் கதையோட வேற ஒரு வடிவத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ பாண்டி சாரா இந்த ரெண்டு பேருக்கிடையான அந்த கதை நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கவித்துவ மொழிகள் ரொம்பவே அற்புதமானதாக இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ
உன் காலடி மண்ணெடுத்து ஒரு பூமி செய்து விட்டேன். உன் ஈரக்கூந்தலை கடலாகச் செய்யும் முன்னே கடந்து போய்விட்டாய். உயரத்திலிருந்து சூரியனாய் வருத்துகிறது ஒற்றை பார்வை. வெப்பத்தில் வறல்கிறது எனது சின்னஞ்சிறிய பூமி. நீரூற்று தேடி கிணறுகள் தோண்டினால் பீரிட்டடிக்கிறது இரத்தம். கண்ணே, இரண்டொரு தீர்த்தமணிகளை தானமிடு. இதுவரைக்கும் யாரும் பின்பற்றப்படாத ஒரு முறை வந்து பின்பற்றார். என்ன, ஒரு கவிதையும் ஒரு உரைநடையும் சேர்ந்த ஒரு மொழிநடையும் வந்துட்டு இந்த நாவலுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரப்ப தான் வித்தியாசப்படுறாரு. ஸோ இடையிடையே கவிதை, கவிதையோட அந்த அத்தியாயம் முடிகிறப்ப கவிதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரப்ப அந்த நாவல் தனித்துவப்படுது. வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புத்தகம் எடுத்து படிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த நாவல் படிக்காமல் இருந்தீங்கன்னா முடிஞ்சால் இந்த நாவல் படித்து பாருங்கள். ஜே. பிரான்சிஸ் கிர்பாங்கிற ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.